Hi friends, welcome to my channel. In the video, we will talk about Instagram. The Threads app is a speciality. This is 500 words. We will type and post 5 minutes. We will post video. அது மட்டுமல்ல இதுல ட்விட்டர்ல இருக்கக்கூடிய சில ஃபியூச்சர்ஸும் வந்து இந்த ஆப்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க, அதோட ஆலுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த த்ரெட்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கணும், அப்போ தான் த்ரெட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மொபைலை ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் டாப்பில் இருக்க சர்ச் பாரில் த்ரெட்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் த்ரெட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்புன்னு வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லாகின் வித் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு வரும், இதுக்கு கீழே வந்து நேம்னு இருக்கும், இதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பயோன்னு இருக்கும், அதில் வந்து உங்களை பற்றி நீங்கள் எழுதுறதா இருந்தால் எழுதலாம், அல்லது இன்ஸ்டாவில் நீங்கள் ஏற்கனவே பயோ இருந்துச்சுன்னா அதை வந்து த்ரெட்ஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கவும் முடியும், இல்லைன்னா புதுசாக நீங்கள் ஒரு பயோ எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது சோஷியல் மீடியாவோட லிங்கை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு கொடுத்துருப்பாங்க, இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பப்ளிக், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உலகத்தில் இருக்கிற யார் வேணும்னாலும் உங்களோட ப்ரொஃபைலும் ஆக்டிவிட்டீஸையும் பார்க்க முடியும். செகண்ட் ஒன் வந்து ப்ரைவேட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளோட ப்ரொஃபைலையும் ஆக்டிவிட்டியும் வந்து பார்க்க முடியும். நான் இதில் ப்ரைவேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இதில் இருக்கிற எல்லாமே ஃபாலோ ஆகும். அப்படி இல்லைன்னா டாப்பில் ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹவு த்ரெட் ஒர்க்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ஜாயின் த்ரெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் த்ரெட்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வரும். இதோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்விட்டரோட ஹோம் பேஜ் மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆக்டிவிட்டி வரும். இதில் யார் யார் நம்மளை ஃபாலோ பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வேணும்னா கன்ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். இதில் ஏதாவது ஃபோட்டோ வீடியோ ஏதாவது போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் உள்ள வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஏதாவது டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறதா இருந்தால் 500 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணால் ப்ரொஃபைல் வரும், இதில் டாப்பில் ரெண்டு கோடு வரும், அதை கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் வரும். இதில் ஏதாவது செட்டிங்ஸை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.